அன்புமிக்க தோழர்களே, வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய நிதி தேவைகளுக்காக ஆண்டுதோறும் மக்களிடம் சென்று உண்டியல்கள் மூலம் நிதி திரட்டுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறது. அப்படி இந்த ஆண்டு அந்த நிதி வசூலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய ஊழியர்கள் வீடு வீடாக தெரு தெருவாக சென்று மக்களிடம் நிதி சேகரிக்கிறார். இதில் தூத்துக்குடி மாநகர குழு ஒரே நாளில் 93,000 வசூல் செய்ததையும், அதே போல் திருப்பூர் மாவட்ட குழு ஒரே நாளில் 7 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமாக நிதி வசூல் செய்ததையும் நான் குறிப்பிட்டு ஒரு பதிவிட்டிருந்தேன். உடனடியாக சில பேர் தகரம் கண்டுபிடித்த போதே உண்டியலை கண்டுபிடித்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் என்றும், உண்டியல் குலுக்கிகள் என்றும், இன்னும் சில பேர் இது அவசியம்தானா, பொதுமக்களிடம் ஏன் செல்கிறீர்கள், உங்கள் கட்சி உறுப்பினர்களிடமே பணம் வாங்கலாமே என்கிற முறையிலும் கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார்கள். இந்த உண்டியல் கண்டுபிடித்தது கம்யூனிஸ்டுகள் தான் முதன் முதலாக என்று சொல்கிறவர்களும், உண்டியல் குலுக்கிகள் என்று கிண்டலாக பேசுகிறவர்களுமாக பொதுவாக சங் பரிவார அமைப்பை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இதை தாண்டி பொதுமக்களில் சில பேரும் கூட இப்படி கேள்விகளை முன்வைக்கிறார்கள். எனவே இதற்கு பின் இருக்கிற தாத்பரியம் சற்று விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். ஒரு கட்சி செயல்படுவதற்கு, அது இயக்கம் நடத்துவதற்கு, போராட்டம் நடத்துவதற்கு, அதனுடைய ஊழியர்களை பராமரிப்பதற்கு, அதே போல் அதனுடைய அன்றாட செயல்பாடுகளுக்கான நிதி தேவை என்பது இருக்கிறது. இந்த நிதி எங்கிருந்தாவது வர வேண்டும். மார்க்சிஸ்ட் கட்சி சொல்கிறது, இந்த நிதியில் 70% நிச்சயமாக பொதுமக்களிடம் வீடு வீடாக சென்று வசூலிப்பதாக இருக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறோம். இதர கட்சிகளுக்கு எங்கிருந்து வருகிறது? அதை நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இயல்பாகவே உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ADR, அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் என்ற ஒரு NGO இந்த விவரங்களை வெளியிட்டு இருக்கிறது. எந்த கட்சி மத்தியில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறதோ அவர்களுக்கு ஏராளமான நிதி கார்ப்பரேட் கம்பெனிகள் மூலம் வருகிறது என்பதை அவர்கள் பதிவிட்டு இருக்கிறார்கள். இன்னும் சில பேர் 20,000 டொனேஷன் கொடுத்தாங்க, 30,000 டொனேஷன் கொடுத்துருக்காங்க என்று அதை பட்டியலிட்டு இருக்கிறார்கள். அடிப்படையான பிரச்சனை என்ன? நீங்கள் கார்ப்பரேட்டுகளிடம் பணம் வாங்கி கொண்டு சாதாரண மக்களுக்கு சேவை செய்வீர்களா? உங்களுடைய அன்றாட செயல்பாடுகள் அத்தனைக்கும் யார் நிதி தருகிறார்கள்? கார்ப்பரேட்டுகள் தருகிறார்கள். அப்புறம் கார்ப்பரேட்டை மீறி உங்களால் எப்படி நீங்கள் வந்து செயல்பட முடியும்? மார்க்சிஸ்ட் கட்சி இந்தியாவினுடைய அரசை வந்து பெருமுதலாளிகளுடைய அரசு என்று சொல்கிறது. பெருமுதலாளிகள் தான் அதை தலைமை தாங்குகிறார்கள். அவர்களின் அதாவது அதில் இருக்கிறவங்கெல்லாம் பெருமுதலாளி கிடையாது. ஆனால் இவர்களுடைய செயல்பாட்டுக்கு, இவர்களுடைய அன்றாட நடவடிக்கைக்கே பெருமுதலாளிகள் பணம் கொடுக்குற போது அவர்களை மீறி இவர்களால் இருக்க முடியாது என்பது ஒரு உண்மை. நீங்கள் அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ ஐக்கிய நாடுகள் சபை பெரும்பாலும் அமெரிக்கா கொடுக்குற நிதிகளை செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்போ பாலஸ்தீனத்தினுடைய இஸ்ரேலினுடைய தலைநகரமாக பாலஸ்தீனம் என்பதை அங்கீகரிக்கக்கூடாது என்று ஐக்கிய நாடுகள் சபை ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிய பிறகு தான் கொடுக்குற பணத்தை அவர்கள் நிறுத்திவிட்டார்கள். இதுதான் இங்கிருக்கிற பெரும்பாலான அரசியல் கட்சிகளுக்கும் அவர்கள் கார்ப்பரேட்டுகளிடம் நிதி பெறுகிறவர்களுக்கும் ஏற்படுகிற நிலைமை. எனவே டக்குன்னு அவங்க அதிலிருந்து ரிவர்ஸ் போவாங்க. உங்களுக்கு தெரியும், கடந்த 3 ஆண்டுகளில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருமுதலாளிகளுக்கு விட்டு கொடுக்கப்பட்ட தொகை, கடன் வாங்கி அவர்கள் கட்டாமல் வங்கிகள் விட்டு கொடுத்த தொகை, அது தள்ளுபடி செய்யப்பட்ட தொகை 3 லட்சம் கோடி. ஆனால் இன்றைய பத்திரிகையில், அதுவும் கூட பெரும்பாலான பத்திரிகையில் வல்ல டெல்லியில் இருக்கக்கூடிய இந்தியன் எக்ஸ்பிரஸ் மட்டும் வெளியிட்டு இருக்கிற செய்தி என்னவென்றால், கடந்த ஏப்ரல் மாதம் முதல் நவம்பர் மாத இறுதி வரை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 5,000 ரூபாய்க்கு குறைவாக தன்னுடைய அக்கௌண்டில் பணம் வச்சுருந்தாங்கன்னு ஃபைன் போட்டு வசூலித்த தொகை 1,771 கோடி ரூபாய். ஒரு 5,000 ரூபா கூட வைத்திருக்க முடியாத ஏழைகளிடம் நீங்கள் ஃபைன் போட்டு வாங்குகிற அரசாங்கம்தான் பெருமுதலாளிகள் வாங்கிய தொகையை 3 லட்சம் கோடியை தள்ளுபடி செய்கிறது. இது ரெண்டுக்கும் என்ன கார்லேஷன்னு பார்த்திங்கன்னா, இவர்களை இயக்குகிறவர்கள் இவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் பணம் கொடுக்கிறவர்கள் அவர்களாக இருக்கிறார்கள். ஸோ அந்த வகையில்தான் மார்க்சிஸ்ட் கட்சி தன்னுடைய கட்சி அமைப்பினுடைய செயல்பாட்டுக்கு நிதி தருகிறவர்கள் யாராக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு தட்ட வேலை பார்த்துட்டு இன்னொருட்ட போய் சம்பளம் வாங்க முடியாது, அல்லது சம்பளம் வாங்குகிறவரிடம் ஒரு தட்டை வாங்கிட்டு இன்னொரு இடத்துக்கு வேலை பார்க்க விட மாட்டாங்க. கார்ப்பரேட்டுகளிடம் பணம் பெறுகிறவர்கள் கார்ப்பரேட்டுக்கு சேவை செய்கிறார்கள். எங்களை பொறுத்தளவில் தூசியும் மண்ணும் கலந்து உழைப்பும் வேர்வையோடும் வருகிற மக்கள் அவர்கள் சாப்பிடுகிற சாப்பாட்டில் ஒரு கவளம் சோற்றை குறைத்து கொண்டு எங்களுக்காக கொடுக்கிற 50 பைசாவோ 1 ரூபாயோ 10 ரூபாயோ அது உன்னதமானது என்று நினைக்கிறோம். எங்கள் கட்சியினுடைய எந்த ஒரு தலைவரும் ஒரு பொறுப்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராகவோ, 9 முதலமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள் மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக இதுவரையிலும், ஏராளமான அமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள், MPக்கள், MLAக்கள் அல்லது உள்ளாட்சி பிரதிநிதிகள், அவர் ஒரு பொறுப்பில் போய் உட்காருகிற போது இந்த இடத்தில் என்னை உட்கார வைப்பதற்கு
இந்த காலத்தில் நான் எனக்காக செலவழிக்கப்பட்ட தேர்தலுக்காக செலவழிக்கப்பட்ட தொகை முழுவதுமே யார் செலவழித்தது? சாதாரண மக்கள் கொடுத்த பணத்தில் வந்தது என்பதை அவர் உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அது எங்கோ இருந்து தனியாக வந்துவிடாது. ஓ, இவர்களெல்லாம் தான் நம்மை இங்கே வைத்திருக்கிறார்கள் என்கிற அந்த உணர்வை ஊட்ட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். எனவே நாங்கள் ஏழை மக்களிடம் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறோம். அதனால் அங்கே வாங்குகிறோம். சில பேர் கார்ப்பரேட்டுகளுக்கு சேவை செய்வதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள், அங்கே அவர்களிடம் வாங்குகிறார்கள். இதில் ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சி என்று பேசுகிற போது அதனுடைய அமைப்பு முறையிலேயே அது இருக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சி விரும்புகிறது. உதாரணமாக எங்கள் கட்சியில் நாங்கள் இது பல நேரம் நாங்கள் சந்திப்போம். தேர்தலுக்கு போகிற போதே தேர்தல் செலவுகளுக்காக ஜனங்களிடம் பணமும் கேட்போம், வாக்கும் கேட்போம், அதே போல் எங்களுக்கு நிதியும் தாருங்கள் என்று கேட்போம். இப்போ சமீப காலமாக மக்கள் எங்கள்கிட்டயே பேசுவாங்க, எல்லா கட்சியும் வந்தால் காசு கொடுத்துட்டு ஓட்டு போடுன்னு சொல்கிறான், நீ காசு கேட்டுட்டு ஓட்டு போட சொல்கிறிய அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் அவர்களிடம் சொல்லுவோம், நீங்கள் காசு கொடுத்து ஓட்டு கேட்குறதுனா என்னது, அந்த காசு எங்கிருந்து வருகிறது? உங்களுக்கு போட வேண்டிய சாலை அல்லது உங்களுக்கு கட்ட வேண்டிய கட்டடம், உங்களுக்கு வர வேண்டிய மானியம், உங்களுக்கு வர வேண்டிய இன்ன பிற சலுகைகள், இவற்றையெல்லாம் சுரண்டி கொளுத்தது தான் அதுவே தவிர, இது ஒன்றும் யாரும் அவர்கள் பிறக்கும் போதே சொத்தை சேர்த்து வைத்து கொண்டு அதை எடுத்து உங்களுக்கு கொடுத்துடல. நாய் வாழை வெட்டி நாய்க்கே சூப்பு வைக்கிறது மாதிரி, ஒட்டு மொத்தமாக நாய் வாழை வெட்டிட்டு கொஞ்சம் போல் வெட்டி சூப்பு வச்சு நாய்க்கு கொடுத்தா, ஐயோ இவர் வந்து நமக்கு சூப்பு கொடுத்துருக்காரு, இவருக்கு நன்றியோடு இருக்க வேண்டும் என்று ஒரு நாய் நினைப்பதைப் போல, நாயை நினைக்க வைப்பதைப் போல மனிதர்களை அவர்கள் நினைக்கிறார்கள். எங்கள் கட்சி என்ன செய்ததுன்னா, ஒரு கட்சிக்கு வருகிற ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சம்பளத்தில் வருமானத்தில் ஒரு பகுதியை அவர் வந்து கட்சிக்கு லெவியாக தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். இங்கே எங்கள் அமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சம், யார் வேண்டுமானாலும் TNCPIM என்கிற எங்களுடைய இணையதளத்திலேயோ அல்லது CPIM.org என்கிற எங்களுடைய அகில இந்திய கட்சியினுடைய இணையதளத்திலேயோ போய் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா வர வாங்குறவங்களுக்கு எவ்வளவு லெவி என்று ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் அதை வைத்திருக்கிறோம். சில ஆயிரங்களை மாதாந்த கட்சிக்கு லெவியாக தருகிற ஏராளமான பேர் இருக்கிறார்கள். அதனுடைய தாத்பரியம் என்னவென்றால், நான் என்னுடைய வருமானத்தில் எவ்வளவு குறைவாக கிடைத்தாலும் அதில் ஒரு பகுதியை கட்சிக்கு நான் கொடுக்கிறேன், அதன் மூலமாக என்னுடைய பொது நலனுக்கு என்னுடைய சொந்த நலனை உட்படுத்திக் கொள்கிறேன் என்கிற உணர்வை ஏற்படுத்துவதற்கான ஏற்பாடு தான் அது. நீங்கள் அதை பார்க்க முடியும், 3 மாதத்துக்கு மேலே ஒருத்தர் லெவி கொடுக்கலைன்னா கட்சியில் நீடிக்க முடியாது. சில விவசாயம் சார்ந்த தொழில்களில் இருப்பவர்களுக்கு ரீஜனல் அதாவது சீசனல் கிராப்ஸ் இருக்கிற இடங்களில் 3 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்கலாம் அல்லது வருடத்திற்கு ஒரு முறை கொடுக்கலாம் என்று வைத்திருக்கிறோம். இது ரொம்ப அடிப்படையானது, நம்பர் 1. 2வது, கட்சி உறுப்பினர்களிடம் நாங்கள் வசூல் பண்ணுறோம். 3வது, ஜனங்களிடம் சந்திக்கிற போது அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களோடு உரையாட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் போய் உட்காரும்போது இந்த காசு நமக்கு அதானி கொடுத்த காசுன்னு நினச்சா அவர் அதானிக்கு தானே ஓட்டு போடுவார். இது சாதாரண ஏழை எளிய மக்கள் அதானிக்கு யார் ஆதரவு? இதுக்கு மாறாக ஏழை எளிய மக்களிடம் வாங்கிய காசு என்கிற போது அவர்களுக்காக நிற்கிறோம். இன்னொன்றையும் நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும் நமக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஸ்டம் அது எப்படி இருக்குது, தேர்தலுக்கு செலவு யார் செலவழிக்கிறா? நீங்கள் இதிலெல்லாம் பிரச்சனை இருக்கிறது. எங்கள் கட்சி அதனாலலாம் இதெல்லாம் விவாதித்து தான் அதில் ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். ஒன்று வந்து, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கட்சியாவது தேர்தலில் நிற்கிற வேட்பாளர் தன்னுடைய சொந்த காசை செலவழிக்கக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறதா? மார்க்சிஸ்ட் கட்சி மட்டும்தான் தடை விதிச்சிருக்கு. ஏன் அப்படி சொல்கிறோம்? சொந்த காசை போடுகிறவர் அதை என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஒரு மூலதனமாக நினைக்கிறார். எம்எல்ஏ ஆகிட்டா, எம்பி ஆகிட்டா, அமைச்சர் ஆகிட்டா திரும்ப இதையெல்லாம் எடுத்துவிட முடியும் என்று நினைக்கிறார். எனவே தான் அவர்கள்லாம் அப்படி சொல்கிறாங்க. நாங்கள் இப்படி வீடாக போய் வாங்கிட்டு வந்த பிறகு நாங்கள் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், யாராக இருந்தாலும் சரி அவர் எந்த எலெக்ஷன் நின்னாலும் கட்சி தான் செலவழிக்கும், இந்த பணத்தில் தான் செலவழிக்கும். செலவழிக்கும் என்பது மட்டுமல்ல, சொந்த பணத்தை செலவழிக்கக்கூடாது என்பதை நாங்கள் தடை விதித்திருக்கிறோம். அதே போல் தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகிற எம்எல்ஏவோ எம்பியோ அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த பொறுப்பில் இருப்பவரும் அவர் வாங்குகிற சம்பளத்தை கட்சிக்கு கொடுத்து விடுவார். அந்த எங்களுக்கு இங்கே தமிழ்நாட்டில் நாங்கள் 9500 ரூபா அலவன்ஸ் என்று நிர்ணயித்திருக்கிறோம். வங்கி வேலையை விட்டுட்டு வந்தவங்க, இன்சூரன்ஸ்லேருந்து வேலையை விட்டு வந்தவங்க, இன்னும் பெரிய பெரிய தொழிற்சாலைகளில் நல்ல சம்பளம் வாங்கி கொண்டிருந்தவர்கள் கட்சிக்கு நீங்கள் முழுநேர பணியாளராக வர வேண்டும் என்று அவர்களை சொல்லியிருக்கிறோம். அவர்களெல்லாம் பிஸ்னஸ் நடத்த முடியாது, நடத்தக்கூடாது என்று சொல்லியிருக்கிறோம். முழுநேர ஊழியராக கட்சியில் இருக்கிறவர் கட்சி என்ன அலவன்ஸ் கொடுக்குதோ அதற்குள்ளே அவருடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம்.
அப்போ எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் வாங்குகிற சம்பளத்தை மட்டுமல்ல ஓய்வூதியம் உட்பட அவர்கள் அப்படியே கட்சிக்கு கொடுத்து விடுவார்கள். உங்களுக்கு தெரியும் தோழர் சங்கரையா எம்எல்ஏவாக இருந்தார், அவர் இன்றைக்கும் ஓய்வூதியத்தை கட்சிக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். இப்போ சமீபத்தில் கூட ஒரு ஐடி வந்து எங்கள் கட்சியினுடைய அகில இந்திய தலைமைக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருந்தது, டி கே ரங்கராஜன் என்கிற ஒரு நபர் தான் உங்களுக்கு அதிகமாக டொனேஷன் கொடுத்துருக்காரு, அவருக்கு இந்த பணம் எப்படி வந்தது என்று கேள்வி கேட்டு வந்திருந்தது. அப்புறம் இவங்க எடுத்து கொண்டு போய் சொன்னாங்க, இவர் எங்கள் கட்சியினுடைய எம்பிங்க, இந்த எம்பிக்கு வாங்குகிற சம்பளம் முழுவதையும் அவர் கட்சிக்கு கொடுத்து விடுவார் என்று சொல்ல வேண்டிய நிலைமை இருந்தது. எனவே எங்கள் கட்சி என்ன பார்க்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு பொது சேவைக்கு என்று வந்துவிட்டவர் அதை சம்பாதிக்கிறதாக பார்க்க முடியாது என்று பார்க்குது. இன்னும் கூட பல பேர் என்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் ரொம்ப ஏழைகளுக்கான கட்சின்னு சொல்கிறீங்க, ஆனால் எல்லா மாவட்டத்துலேயும் உங்கள் கட்சிக்கு மாவட்ட குழுவுக்கு அலுவலகம் இருக்குது, இடைக்கமிட்டிகளுக்கு அலுவலகம் இருக்குது. உண்மைதான், எங்கள் கட்சியினுடைய அலுவலகங்கள் எல்லாம் பெரியதாகவே இருக்கும், ஆளுகிற கட்சி ஆண்ட கட்சிகளுடைய அலுவலகங்களை விட பெரிதாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் ஒன்று, எங்கள் தோழர்கள் அவர்கள் ஏற்கனவே எந்த வீட்டில் இருந்தாங்களோ அந்த வீட்டில் தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க, அது மாட மாளிகையாக இருக்காது. ஏனென்றால் இது நாங்கள் ஒரு கூட்டம் நடத்தணும்னா கூட எங்கள் அலுவலகத்தில் நடத்தணும், ஒவ்வொரு முறையும் வெளியே போய் நீங்கள் வாடகைக்கு பிடிக்க முடியாது. அப்படி பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதற்கான நிதி திரட்டலில் ஈடுபட வேண்டும். எனவே எங்களுடைய தோழர்களிடம் கேட்கிறோம், அவர்கள் தாராளமாக மனமு வந்து கொடுக்கிறார்கள் தங்களுடைய சிறு சேமிப்பை. பல குடும்பங்களில் கம்யூனிஸ்ட் கட்சி வீட்டு குழந்தைகள் வந்து அந்த உண்டியில் என்ன பண்ணுவாங்கன்னா 5 ரூபா 10 ரூபாய்னு போட்டிருக்கதை கட்சிக்குன்னு கேட்டோன்னு அப்படியே எடுத்து கொடுக்குறவங்க இருக்காங்க, தீக்கதிர் வாங்குறதுக்காக தினசரி உண்டியல் போடுகிறவர்கள் இருக்காங்க, இப்படி பல பேரும். எனவே இதை நாங்கள் புனிதம் என்று அதை கொண்டாடுகிறோம். எங்களை நீங்கள் எவ்வளவு கேலி பேசினாலும், உண்டியல் குலுக்கிகள் என்று பேசினாலும், இதற்கு பின்னால் இவ்வளவு ஒருத்தர் கூட கேட்டிருந்தார், உண்டியல் குலுக்கிறத பெருமையாக நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்னு. அவருக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், இந்த உண்டியல் குலுக்குவது என்பது எங்களுடைய அடிப்படையான நேர்மை சார்ந்த அம்சத்தினுடைய ஒரு பகுதி என்பதை சொல்ல விரும்புகிறேன். இப்போது கூட ஒன்று நடந்தது, நீங்கள் பாருங்கள், உண்டியல் குலுக்கிறதுன்னு கேவலமாக பேசுகிறீங்க, மத்திய அரசாங்கம் கேரளாவுக்கு புயல் நிவாரணத்துக்கு வெறும் இந்த ஒக்கே புயல் வந்த பிறகு 133 கோடி ரூபா கொடுத்தது, எங்கள் கட்சி அறைகூள் விட்டது, கட்சி உறுப்பினர்கள்லாம் கீழே போங்க அப்படின்னு சொல்லி 4,81,00,000 ரூபாயை அவர்கள் உண்டியலாக வசூல் செய்திருக்கிறார். அப்புறம் பொதுவாகவும் அறைகூள் விட்டாங்க, பணியில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒரு நாள் சம்பளம் ஒரு மாத சம்பளம் என்று கொடுத்தது 120 கோடி ரூபாய் என்பதை மறந்து விடாதீர்கள். மத்திய அரசாங்கம் கொடுப்பது 133 கோடி என்றால், அந்த மாநில மக்கள் அள்ளி கொடுத்தது 120 கோடி. இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு என்னவென்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் இந்த கட்சி இந்த பணத்தை நேர்மையாக செலவழிக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். இன்றைக்கும் கூட பல இடங்களில் வாய்ப்பு வசதிகள் இருக்கிற இடங்கள்ல எல்லாம் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோம். சில இடங்களில் நீங்கள் வந்து சமீபத்தில் கூட தூத்துக்குடியிலேருந்து இறந்து போன மீனவரின் உடலை பார்ப்பதற்கும், மற்ற உறவினர்கள் இருக்காங்களான்னு பார்க்குறதுக்கும் திருவனந்தபுரம் போனவங்களுக்கு எங்கள் கட்சி அங்கே இருக்கக்கூடிய ஈகே நாயனார் சாரிட்டபிள் ட்ரஸ்டில் தான் அவங்கள தங்க வச்சுருந்தது, அவங்களுக்கு உணவு கொடுத்தது, இதை செய்கிறோம். இது எல்லாமே இப்போ கூட உங்களுக்கு தெரியும், அந்த குடும்பத்துக்கு கூட ரொம்ப சின்ன உதவிகளைத்தான் அந்த தூத்துக்குடி மாவட்ட குழு செய்தது. ஆனால் அதுவும் கூட இப்படி வசூல் செய்கிற பணத்திலிருந்தும், எங்கள் தோழர்களிடமிருந்து பெற்ற பணத்திலிருந்து தான். நீங்கள் இப்போ கூட கன்னியாகுமரியில் போய் சில பகுதிகளில் நோட்டு புக்கு கொடுத்துருக்காங்க, சில பகுதிகளில் துணிமணிகள் கொடுத்துருக்காங்க, சில பகுதிகளில் மளிகை சாமான்கள், சில பகுதிகளில் அரிசி என்று கொடுத்துருக்கிறார்கள். இது எல்லாமே எதுலேருந்து வருதுன்னா, இப்படி கலெக்ட் பண்ணுறதுல எங்கள் போராட்டங்களுக்கும் இயக்கங்களுக்கும் கட்சி வேலைகளுக்கும் பொதுமக்களுக்கான சேவைகளுக்குமாக இதை பயன்படுத்துகிறோம். எனவே உண்டியல் குலுக்கிகள் என்கிற எங்கள் பெயர் அது மகத்தானது, அதற்கு பின்னால் ஒரு புனிதம் இருக்கிறது என்பதை நாங்கள் சொல்லுகிறோம். உண்டியல் திருடக்கூடாது என்பதும், அதே போல் கார்ப்பரேட்டுகளிடம் பணம் வாங்கக்கூடாது, இது ரெண்டும் தான் தடுக்கப்பட்டதே தவிர, எங்கள் கட்சி ஃபண்டு ரைஸ் பண்ணும்போது கூட, இப்படி நிதி திரட்ட போகும்போது கூட, சமூக விரோதிகளிடம் வாங்கக்கூடாது, பன்னாட்டு நிறுவனங்களிடம் வாங்கக்கூடாது, இந்திய பெருமுதலாளிகளிடம் வாங்கக்கூடாது என்று வச்சுருக்கோம். நாங்கள் நிதி திரட்ட போகும்போது சில இடங்களில் 5,000, 2,000, 10,000, 20,000 கூட வாங்குவோம். அப்படி வாங்குகிற போது அந்த நிதி ஒரு சமூக விரோதியிடமிருந்து வரக்கூடாது என்பதில் வாங்கக்கூடாதவர்கள் பட்டியலை வைத்து கொண்டு போகிற கட்சி. எனவே எல்லா கட்சிகளும் உண்டியல் குலுக்குறதன் மூலமாகத்தான் அவங்கள பரிசோதித்து கொள்ள முடியும். நான் இப்போதும் இதர கட்சிகளை நேசிக்கிறவர்களிடம் உங்கள்கிட்ட கேட்கறது, எல்லாத்துக்கும் நதி மூலம் ரிஷி மூலம் தேடுறீங்கல்ல, உங்கள் கட்சிகள் செலவழிக்கிற பணத்துக்கு மூலம் எது என்று எங்கேயாவது தேடினீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஊழலுக்கு எதிரான போராட்டம் எங்கிருந்து துவங்க வேண்டும் என்பது தயவுசெய்து மார்க்சிஸ்ட் கட்சிக்கு
நீங்கள் எங்கள் கட்சி உறுப்பினர்கள் வருகிற போது தாராளமாக நிதியுதவி செய்யுங்கள். மற்ற கட்சிகளில் இருக்கிறவர்கள் உங்கள் கட்சிக்கு நிதி எப்படி வருகிறது என்கிற கேள்வியை நீங்கள் உரக்க கேட்க வேண்டும். அதுவும் கூட ஊழலுக்கு எதிரான போராட்டம் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். நன்றி.